மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கால் கிலோ போல் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு நாலஞ்சு போல் காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்தே ஊற வச்சுக்கோங்க. ஒரு முக்கால் மணி நேரம் போல் ஊற வச்சா போதும். ஊற வச்ச கடலைப்பருப்பு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கொரகொரப்பாக அரைச்செடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொரகொரப்பாக அரைச்செடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி தள்ளி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு வாட்டி நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாட்டி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் போல் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கை வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமேட்டா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பொடுசாக நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வடை போட வேண்டியதுதான். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வடையெல்லாம் தட்டி தட்டி போட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட மசால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு மூணு வாட்டி போல் திருப்பி விட்டுக்கோங்க. கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட மசால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.